வரப்போகும் இடைத்தேர்தல் களம் சூடாயிட்டு வரும் நிலையில பாஜகவின் நிலைப்பாடும் அதையொட்டி எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் எடுக்க போகும் முடிவுகளும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நெருங்கிட்டு வருது. இதனால தேர்தல் களமும் சூடு பிடிச்சிருக்கு. இதுல படு மும்மரத்துல இருக்கிறது திமுக கூட்டணி கட்சிகள் தான். ஆனா அதிமுகவோ தடுமாறிட்டு வருவதா தெரியுது. வேட்பாளரை நிறுத்த கூட முடியாமல் குழம்பிப்பை உள்ளனர். அதே போல ஓபிஎஸும் தொடர் ஆலோசனையில ஈடுபட்டு வந்தாலும் இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்காரு. இந்த விவகாரத்துல பாஜகவின் ரோல் ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்பட்டு வருது. யாருக்கு பாஜகவின் ஆதரவு என்பதுல எத்தனையோ அனுமானங்களும் வதந்திகளும் தகவல்களும் வீகங்களும் சொல்லப்பட்டு வருது. எடப்பாடி பழனிசாமி மட்டுமே வேட்பாளரை நிறுத்தும் பட்சத்துல அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம் என பாஜக கணக்கு போட்டு வந்த நிலையில இப்ப அதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. காரணம், பாஜக போட்டியிட்டால் ஆதரவு கொடுக்க தயார் என ஓபிஎஸ் அதிரடியா அறிவிச்சிருக்காரு. உடனே பாஜகவுக்கு எங்களுடைய ஆதரவும் இருக்கும் என புதிய நிதி கட்சி, தமிழக முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளும் அறிவித்துள்ளன. இதன் பின்னாலதான் குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க தொடங்கிய நிலையில எடப்பாடிக்கு ஆதரவு என்கிற நிலையை பாஜக மறுபரிசீலனை செய்ய தொடங்கி இருக்கு. ஓபிஎஸ் களத்துல இறங்கினால் எடப்பாடி டீமுக்கு இலை கிடைக்காது என்கிற சூழலும் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாகவே எடப்பாடி டீம்ல போட்டியிட பலரும் தயங்குவதா சொல்றாங்க. தென்னரசு, ராமலிங்கம், நந்தகுமார் என மூணு பேர் ஆப்ஷன்ல இருந்தாலும் இவங்கள யாருக்கு மக்களின் ஆதரவு இருக்கு என்கிற ஆராய்ச்சியும் நடைபெற்று வருது. ஆனா பாஜகவின் நிலைப்பாடு என்னவாய் இருக்க போகிறது என்பதே இப்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இது தொடர்பா ஒருவேளை ரெண்டு டீம்களுக்குமே ஆதரவு கொடுக்காமல் நடுநிலையை இருக்க போகிறோம் என முடிவெடுக்கவும் வாய்ப்பிருக்கும். இந்த விவகாரம் தெரிந்து அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி, அதுதான் உங்களுடைய முடிவுனா அதையாவது சீக்கிரம் அறிவிங்க, நாங்க வேட்பாளரை அறிவிச்சுட்டு எங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் பாஜக தரப்பை கேட்டுக்கொண்டதா தெரியுது. அதே போல ஓபிஎஸ்எம் வேட்பாளரை தயார் பண்ணிட்டு பாஜகவின் முடிவுக்காக காத்திருக்காராம். இப்படிப்பட்ட சூழல்ல தான் பாஜகவின் நிலைப்பாடு குறித்த பலவிதமான அலசல்களும் விவாதங்களும் சோசியல் மீடியாவில வந்து கொண்டே இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் எம்பி தேர்தல மனசுல வச்சுதான் காய்களை நகர்த்திட்டு வருது. இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஆதரவை கொடுத்தால் அது எம்பி தேர்தல் களத்தை அசைச்சு பார்க்கும் என்பதனால நடுநிலையான நிலைப்பாட்டை எடுக்கவே வாய்ப்புள்ளதா சொல்றாங்க. ஒருவேளை அப்படி ஒரு முடிவை பாஜக எடுக்கும் பட்சத்துல அது எடப்பாடிக்கு சாதகமான சூழலை களத்துல ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால ஓபிஎஸ் தரப்புக்கு தான் பெரிய அதிர்ச்சி காத்திருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாடு பாஜக நினைத்திருந்தால் எப்போதே களமிறங்கி வேட்பாளரையும் நிறுத்தி இருக்க முடியும். அதே போல தேமுதிக, டிடிவி தினகரன் போன்றவர்களின் ஆதரவையும் பெற்று வேட்பாளர்களை நிறுத்தி எடப்பாடிக்கு டஃப் கொடுத்திருக்க முடியும். ஆனா பாஜக அப்படி எந்த முடிவையும் எடுக்காமல் இருப்பதை எடப்பாடிக்கான மறைமுக ஆதரவு தான் என சொல்றாங்க. இன்னமும் கூட இடைக்கால பொதுச் செயலாளர் என எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு பாஜக குறிப்பிட்டு வருதே தவிர ஓபிஎஸ்ஐ ஒருங்கிணைப்பாளர் என குறிப்பிட்டு பேசுறது கிடையாதுன்னு சுட்டிக்காட்டியிருக்காங்க. திமுக வின் பண்ணாலும் கூட செகண்ட் பிளேஸ் நமக்கு வர வேண்டும் என எடப்பாடி முடிவு செய்துள்ளதோடு ஓபிஎஸ் போட்டியிட்டு டெபாசிட்டை பறிக்கொடுத்தா அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவு தனக்கு இருக்கு என்பதை காட்டுவதற்காகவும் இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்த நினைக்கிறாராம். ஆக பாஜக ஆதரவு யாருக்கு இருக்கு என்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கமும், ஓபிஎஸ்க்கு செக் வைக்க எடப்பாடியின் திட்டம் ஒரு பக்கமும் பலகட்ட பரபரப்புகள் இந்த தொகுதியில சுத்தி கொண்டே இருக்கு. அநேகமா இன்னும் சில நாட்கள்ல இதுக்கான முடிவுகளும் தெரிய வரும்.